जन चलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमयों विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य शतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। भक्त अनेवरुक्कुम इनिमयान माले वणक्कम। இந்த சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ சைதன்ய பாகவதம் தொடர் உபன்யாசம். ஸ்ரீ சைதன்ய பாகவதம் ஓரோரு அத்தியாயம் கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன, நடைமுறையில நம்ம எப்படி கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்வது, பகவானை எவ்வாறு சரணாகதி பிராப்தம் செய்வது, கிருஷ்ணர் மேல எவ்வாறு கலங்கமில்லாத அன்பை கிருஷ்ண பிரேமத்தை அடைவது, எளிமையும் பணிவான பக்தியும் எவ்வாறு கைவரப்பெறுவது, பக்தர்களுக்கு சேவனம் செய்வது எந்த மாதிரி, ஸ்ரீ சைதன்ய மகாபிரின் தனித்தன்மை என்ன, ஸ்ரீல நித்யானந்த பிரபுவின் வைபவங்கள் அவருடைய தனித்தன்மை என்ன, பல்வேறு விஷயங்கள் ஸ்ரீ சைதன்ய பாகவதம் நமக்கு கற்பிச்சு கொடு. இப்ப சைதன்ய பாகவதம் படிக்கிறதுனால நமக்கு நிறைய தவறான கருத்துக்கள், நம்ம மனதில் உள்ள தவறான கருத்துக்கள், குழப்பங்கள், பகவத் தத்துவத்தை பற்றி, பகவானை பற்றியும், பகவானுடைய தனித்தன்மை பற்றியும், பகவானுக்கும் பக்தர்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதெல்லாமே தெளிவாகிவிடும் சைத்தன்ய பாகவதம் வாசிக்கிறது. அப்ப யார் ஒருவர் சைத்தன்ய பாகவதம் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா குழப்பத்திலிருந்தும் சந்தேகத்திலிருந்து விடுபடுறது மட்டுமல்ல, அவங்க பகவான் மேல கலங்குமில்லாத அன்பு கிருஷ்ண பிரேமத்தை அடைய பெறுவார்கள். அப்ப சைத்தன்ய பாகவதத்தில் நம்ம இன்று மத்தியஸ்கந்தத்துல மூணாவது பாகம், மத்தியஸ்கந்தத்துல மூணாவது பாகத்துல 20 மற்றும் 21 இரண்டு அத்தியாயம். 20வது அத்தியாயத்தில் முராரிகுப்தருடைய மகிமை, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முராரிகுப்தருக்கு நடந்த அன்பு பரிமாற்றம், அதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். அடுத்து 21வது அத்தியாயம், தேவானந்த பண்டிதர் பகவானால் தண்டிக்கப்படுதல், அவர் கடிந்து கொள்ளுதல், பகவான் வந்து தேவானந்த பண்டிதரை கண்டிக்கிறார். அதுக்கான காரணம் என்ன, எதனால பகவான் சைதன்ய மகாபிரபு தேவானந்த பண்டிதரை கடிந்து கொண்டார், எதனால முராரிகுப்தரிடம் அன்பு பரிமாற்றம் செய்தார், இந்த ரெண்டு அத்தியாயம் நம்ம கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன. முராரிகுப்தர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுக்கு மிக நெருக்கமான சகாக்கள் ஒருத்தர், மகாபிரபு மேல கலங்கமில்லா அன்பு பிரேமம் உடையவர். முராரிகுப்தர் அவரு முந்தைய லீலையில ஸ்ரீ ஹனுமான், ராமருடைய நித்தியமான சேவகன் ஹனுமான், அந்த ராமரே பூலோகத்துல சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்யும் போது ஹனுமான் முராரிகுப்தராக தோன்றினார். இப்படி முராரிகுப்தருடைய இஷ்டமூர்த்தி, அவர் வழிபாடு தெய்வம் ராமர் லக்ஷ்மண பரத சத்ருகன். இன்றைக்கும் அந்த விக்கிரகம் நம்ம நவதீபத்தில் போனா பார்க்கலாம். முராரிகுப்தர் வழிபாடு செய்த கௌரங்க நித்யானந்த கௌர நித்யா விக்கிரகம் இன்றைக்கு போனாலும் பார்க்கலாம், அழகான விக்கிரகங்கள். அப்போ ஒரு முறை முராரிகுப்தா சைத்தன்ய மகாபிரபு சந்திக்க வரார். ஒவ்வொரு நாளும் ஸ்ரீவாஸ்தவக்கர வீட்டில் நாமசங்கீர்த்தனம் நடக்கும், பக்தர்களாம் ஒருங்கிணைந்து ஸ்ரீவாஸ்தவக்கர வீட்டில் கீர்த்தனை பாடி நடனம் ஆடுவாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பேரானந்த பெருங்கடல்ல மூழ்கிட்டு. அப்ப நித்யானந்தருடைய சங்கத்திலேயும் அத்வைதருடைய சங்கம், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, முகுந்த தத்தா, இது மாதிரி பல்வேறு பக்தர்கள் பக்தி பரவசத்துல கீர்த்தனை பாடி நடனம் ஆடுவாங்க. அப்ப ஸ்ரீவாஸ்தவக்கர வீட்டில் மகாபிரபு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அமர்ந்திருக்கிறார். அவர் பக்கத்திலேயே நித்யானந்த பிரபு அமர்ந்திருக்கிறார். சைதன்ய மகாபிரபு உருக்கிய பொன்னிறம், தங்கத்தை உருக்கி காய்ச்சல் போல ஒரு நிறம், தேஜஸ், மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சிருக்காரு. அழகான சுருள் கூந்தல், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள். பக்கத்திலேயே நித்யானந்த பிரபு பலராமர், பௌர்ணமி நிலவை போல கண்ணை பறிக்கும் தேஜஸும் நீல நிற ஆடையும், தலையில் ஒரு அழகான டர்பன், தலப்பை நீல நீல கலர் துணியில் ஒரு தர்பன் கட்டியிருக்கார் நித்யானந்த பிரபு. அப்போ நித்யானந்த பிரபு அமர்ந்திருக்காரு, ஒரு பக்கத்திலேயே சைத்தன்ய மகாபிரபு அமர்ந்திருக்கார். முகுந்த தத்தர் முராரிகுப்தா
முரார் குப்தா நேரா வந்து முதல்ல சைதன்ய மகாபிரபு நமஸ்காரம் செய்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுக்கு நமஸ்காரம் செய்தார். அப்ப மகாபிரபு உள் மனதில் அவருக்கு சந்தோஷம்தான். காரணம், சைதன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனால் முழுமுதற் கடவுள், எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரமானவர். ஆனா சபை அடக்கம் அல்லது சபையினுடைய ஒரு நெறிமுறை, எட்டிக்கெட்னா தமிழ்ல வந்து கலாச்சாரம், சபையினுடைய கலாச்சாரம் நெறிமுறை, அதுல ஒழுங்கு அப்படின்னு ஒன்னு இருக்கு. அப்போ நித்யானந்த பிரபு விட்டுட்டு முராரி குப்தர் மகாபிரபுக்கு நமஸ்காரம் செய்தார். அப்ப மகாபிரபு சொன்னார், முராரி குப்தரே, இது என்ன பழக்கம், நீங்க எனக்கு நமஸ்காரம் பண்ணி முதல்ல நித்யானந்த பிரபுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிருக்கணும். ஏன்னா நித்யானந்த பிரபு பலராம், கிருஷ்ணாவுடைய அண்ணா பலராம். சோ அண்ணா இருக்கும்போது தம்பிக்கு நமஸ்காரம் பண்றது அது ப்ராப்பர், சரியான ஒரு எட்டிக்கெட், அது கலாச்சாரம் அல்ல. அப்ப மகாபிரபு சொன்னார் முராரி குப்தட்ட, முராரி குப்தா, நீ இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு அற்புதம் காமிக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்க, நீங்க ஒரு அற்புதம் பார்ப்பீங்க. அப்ப அன்று இரவு முராரி குப்தருடைய கனவுல அழகான ஒரு ரதம், எட்டு திசைகளையும் பிரகாசம், எட்டு திசையும் கண்ணை பறிக்கும் பிரகாசமுள்ள ஒரு அழகான ரதம். அந்த ரதத்து மேல பனமரத்தினுடைய கொடி, பனமரம் போட்ட சின்னம் பொறித்த கொடி, அந்த ரதத்துல ஒரு அழகான நபர், அப்படி ஒரு அழகு, பௌர்ணமி நிலவு போல தேஜஸ், ஒரு கையில் ஏற்கலப்பையும் இனியொரு கையில் கதையும் வச்சிருக்கார், ஏற்கலப்பையும் கதையும், பலராம். அந்த பலராமர் அப்படியே நித்யானந்தராக தரிசனம். அப்போதான் முராரி குப்தருக்கு புரிந்தது, ஆகா, நான் பெரும் குற்றம் செய்து விட்டேன், பலராமர் முன்பு நான் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் செய்து விட்டேனே, முதல்ல பலராமருக்குலாம் பண்ணிருக்கணும். அப்போ கிருஷ்ண சைதன்யா நித்யானந்த பலராம். அதனாலதான் நம்ம கோயில் உள்ள விக்கிரகங்கள்ல, நம்ம கோயில விக்கிரகம் பார்த்தோம்னா பகவான் இருப்பாரு, பகவானுக்கு வலது பக்கத்துல கிருஷ்ணருடைய வலது புறம், கிருஷ்ணருடைய வலது புறம், கிருஷ்ணருடைய வலது புறத்துல பலராமர் இருப்பார், கிருஷ்ணருடைய வலது புறத்துல. அதே மாதிரி கிருஷ்ணருடைய இடது புறத்துல ஸ்ரீமதி ராதாராணி இருப்பார், கிருஷ்ணாவுடைய இடது புறம் ஸ்ரீமதி ராதாராணி, ராதா கிருஷ்ணர், ராதா, நம்ம சொல்லும் போது ராதா கிருஷ்ணர் சொல்றோம், ஆனா விக்கிரகத்தை தரிசனம் பண்ணும்போது கிருஷ்ணருக்கு இடது பக்கம் தான் ராதாராணி இருக்காங்க. ஆனா நம்ம சொல்லும் போது கிருஷ்ண பலராம் சொல்றோம், ஆனா கிருஷ்ணருக்கு வலது புறம் பலராம் இருக்கார். அப்ப வலது பக்கம்ங்கிறது உயர்ந்தவங்களுக்கு, உயர்ந்தவங்க நம்மளோட ஒரு மூத்த பக்தர், யாராவது ஒரு மூத்த பக்தர் சன்னியாசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வலது பக்கம் நம்ம உட்காரக்கூடாது, அவங்களுக்கு இடக்கை பக்கம் வந்து உட்கார், சீனியாரிட்டி படி, சீனியாரிட்டி படி பார்க்கும்போது உயர்ந்தவங்க வலது புறம், அப்புறம் அடுத்த லெவல்ல உள்ளவங்க இடது புறம். அப்போ கோயில கூட போனா லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி ஐகிரீவர், லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி பெருமாள், எங்க போனாலும் பெருமாள் இருப்பாரு, அவங்களுக்கு வலது இடது பக்கம் லட்சுமி தாயார் இருப்பாங்க, லட்சுமி தேவி தாயார் வந்து இடது பக்கம் இருப்பாங்க, பெருமாள் வலது பக்கம் இருப்பார். அதே மாதிரி ராதா கிருஷ்ணர் வழிபாட்டிலையும் கிருஷ்ணர் வலது பக்கம் இருப்பாங்க, ராதாராணி இடது பக்கம் இருப்பாங்க. ஆனா கிருஷ்ண பலராம் வழிபாட்டுல கிருஷ்ணர் வலது பக்கம் இடது பக்கம் இருப்பாரு, பலராமர் வலது பக்கம் இருப்பார். அதே போல கௌர நித்தாய் விக்கிரகம், கௌரங்கரும் நித்யானந்தரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்க கோயில்ல பார்த்தா, நம்ம இஸ்கான் கோயில வந்து ரெண்டு விக்கிரம் கையை உயர்த்தி இருப்பாங்க, கௌரகரும் நித்யானந்தரும், கௌரகரும் கையை உயர்த்தி இருக்காரு, நித்யானந்தரும் கையை உயர்த்தி இருக்காரு. இதுல யாரு கௌரகர் நித்யானந்தர், நிறைய பேர்த்து குழப்பமா இருக்கும், இதுல யாரு கௌரகர் யாரு நித்யானந்தர், ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க, கையை உயர்த்தி இருக்காங்க, பக்தர்கள் ஒரே மாதிரி அலங்காரம் பண்றாங்க, ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி அலங்காரம் செய்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, இதுல யாரு கௌரகர் யாரு நித்யானந்தர், ஒரு பாதத்தை முன்னாடி வச்சிருப்பாங்க, ஒரு பாதம் பின்னாடி இருக்கும், கௌரங்கருடைய ஒரு பாதம் முன்னாடிக்கும் ஒரு பாதம் பின்னாடி, அதே மாதிரி நித்யானந்தருடைய ஒரு பாதம் முன்னாடி ஒரு பாதம் பின்னாடி. அப்ப கௌர நித்தாய் விக்கிரகத்துல இடது பக்கம் இருக்கிறவர் கௌரங்கர், வலது பக்கம் இருக்கிறது நித்யானந்தர், வலது பக்கம் இருக்கிறவர் நித்யானந்தர், இடது பக்கம் இருக்கிறது கௌரங்கர், அதான் கௌர நித்தாய், கௌர நித்தாய் வழிபாடு. அப்ப மகாபிரபு நித்யானந்த பிரபுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், முதல் மரியாதை. மகாபிரபுக்கு வலதுகை பக்கம் நித்யானந்தர் இருப்பாரு. இப்ப பஞ்சதத்துவம் எடுத்துக்குமே, பஞ்சதத்துவத்தை எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா சைதன்ய மாபுரு நடுவில் இருப்பார், சைதன்ய மாபுரு வலது பக்கம் பலராம இருப்பார் நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், அத்வைத ஆச்சாரியர் தான் நித்யானந்த பிரபு, ரெண்டு பேரும் விஷ்ணு தத்துவம், அத்வைத ஆச்சாரியர் விஷ்ணு தத்துவம், நித்யானந்த பிரபு விஷ்ணு, ரெண்டு பேரும் சைதன்ய மாபுரு வலது பக்கம் இருப்பாங்க,
பஞ்சதத்துவத்துல பார்த்தோம்னா மகாபிரபு இப்படி கையை வருத்திட்டு இருப்பாரு. தென் மகாபிரபு பக்கத்துல நித்யானந்த பிரபு இப்படி மகாபிரபு பாதங்களை காமிச்சு கை சைகை காமிச்சிட்டு இருப்பாரு. அத்வைத பிரார்த்தனை பண்றாரு, நீங்க மகாபிரபுடைய சரணாகதி பண்ணுங்க. அதே பக்கம் மகாபிரபுக்கு இடது பக்கம், மகாபிரபுக்கு இடது பக்க இடது கரை பக்கம் கதாதர பண்டிதர் ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் அஜீவ தத்துவம் நாரத மகரிஷி. தென் கதாதர் வந்து பகவானுடைய சக்தி தத்துவம் ஸ்ரீமதி ராதராணியோடைய அம்சம் ஹலாதினி பொட்டன்சி. சோ இப்படி ஹயர்ஆர்கி, ஹயர்ஆர்கி அல்லது வைஷ்ணவ டிக்கெட் அப்படின்னா முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துவது. இப்ப நம்ம சபையிலே வந்தோம் அப்படின்னா அங்க பெரிய பக்தர்கள் மூத்த பக்தர்களுக்கு முதல் மரியாதை செலுத்துறது, மூத்த பக்தர்கள். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து உள்ள நிலையில உள்ளவங்க, முதல்ல சன்னியாசிகள், அப்புறம் உயர்ந்த பக்தர்கள் சாதுக்கள், அப்புறம் பிராமண தீட்சை வாங்கினவங்க, அப்புறம் தீட்சை எடுத்தவங்க. இந்த மாதிரி கிரேட் இருக்கு, பக்தர்கள் கூட கிரேட் இருக்கு. ஆனா பக்தர்களை பொறுத்தவரைக்கும் நம்ம பேதம் பாக்குறது இல்லை, பட் அவங்களுடைய சீனியாரிட்டிக்கு அவங்களுடைய அந்த நிலைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். கிருஷ்ணநாம சொல்றவங்க எல்லாருமே வைஷ்ணவரா எடுத்துக்கொண்டாலும் ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க மூத்த பக்தர்கள் அவங்களுக்கெல்லாம் முதல் மரியாதை. அதே மாதிரி நம்ம கோயில ஆரத்தி பண்ணிட்டு அந்த தீபம் எடுத்துட்டு வரோம், ஆரத்தி பண்ணோடனே முதல்ல தீபம், முதல்ல தூபம் கொடுப்பாங்க, தூபம் காமிச்சு தீபம், அந்த தீபாராதனை முடிஞ்ச உடனே அந்த தீபத்தை நேரம் எங்க கொண்டு போகணும், மூத்த பக்தர் முதல்ல பிரபுபாதர் ஃபுல் ஆரத்தி பண்ணது, பகவானுக்கு ஆரத்தி பண்ணிட்டு நீங்க எல்லாம் கோயில பாத்திருப்பீங்க, பகவானுக்கு முழு ஆரத்தி பண்ணதுக்கு அப்புறம் அது நேரம் பிரபுபாதர் கொண்டு வருவாங்க. பிரபுபாதர் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கப்புறம் அந்த மகா பிரசாதத்தை அங்குள்ள மூத்த பக்தர்கள் ரொம்ப சீனியர் சன்னியாசிகள் கோயில் தலைவர்கள் நிர்வாகிகள் அந்த மாதிரி மூத்த பக்தர்கள், அதுக்கப்புறம் அடுத்து தீட்சை வாங்கின பக்தர்கள், அதுக்கப்புறம் அடுத்த நிலையில இப்படி ஒரு ஒரு வைஷ்ணவ கலாச்சாரம், பெரியவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்துட்டு நம்ம பின்னாடி இருக்கு, இது வைஷ்ணவ கலாச்சாரம். இந்த மாதிரி ஒரு புஷ்பம் பகவானுக்கு பூ நிவேத்தனம் பண்ணிட்டு அந்த பிளேட்ல இருந்து பூ எடுத்து தருவாங்க, அது நேரம் கொண்டு மூத்த பக்தர்களுக்கு கொடுக்கும், மூத்த பக்தர்கள் சுவாச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே பகவான் இது பிரசாதம், பகவானுக்கு நிவேத்தனம் செய்து அது கோயிலிருந்து வெளியில வரும்போது கர்ப்பகிரகத்திலிருந்து வெளியில வரும்போது மகா பிரசாதம், அது பக்தருக்கு நிவேத்தனம் பண்ணதுக்கு அது மகா மகா பிரசாதம். பக்தர்கள் நிவேத்தனம் செய்ததுக்கு அப்புறம் பிரபுபாதருக்கு ஆச்சாரியனுக்கு அவங்களுடைய நிவேத்தனம் செய்யப்பட்டது மகா மகா பிரசாதம். அதுக்கப்புறம் கடைசியாக அதை நம்ம ஏற்றுக்கணும், கடைசியாக அந்த மகா மகா பிரசாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது. அதே மாதிரி பாகவத வகுப்புல ஸ்லோகம் படிப்போம், பாகவத வகுப்புல ஸ்லோகம் படிக்கும்போது முதல்ல மூத்த பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடு. பாகவத உபன்யாசகர் ஒரு ஸ்லோகம் படிச்சாரு, அந்த உபன்யாச ஸ்லோகம் படிச்சோடனே நம்ம பொறுமையா இருக்கணும், தன் மூத்த பக்தர்கள் இருப்பாங்க அவங்க படிப்பாங்க, அதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம படிக்கும். ஹம்பிள்னஸ் பணிவு வந்து ஆரம்பத்திலிருந்தே நமக்கு இருக்கும், மூத்த பக்தர்களுக்கு, அப்புறம் பக்தியில ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப வருஷமா பயிற்சி பண்றவங்க, வயதுல பெரியவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு பிரசாதம் பரிமாறுறதும் அதே மாதிரி தான், முதல்ல மூத்த பக்தர்களுக்கு, அப்புறம் பிராமண பக்தர்களுக்கு, அப்புறம் தீட்சை வாங்கின பக்தர்களுக்கு, அப்புறம் பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு இதெல்லாம் அப்புறம் கடைசியா நம்ம எடுத்துக்கணும். அப்போ பக்தியில முன்னேற்றங்கிறது எப்ப நான் கடைநிலையான பக்தனா நீ நினைச்சுக்கணும், நான் கடைநிலையாவன்னு, நான் வந்து எனக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் சேவனம் செய்து அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பிரசாதத்தை ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம், இதுதான் எளிமையும் பணிவும். இந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். பக்தர் சங்கத்துல வரும்போது அந்த ஹையரார்கி அந்த ஒரு எட்டிக்கேட் கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியா அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கலாம். அதுல ஒரு ஆனந்தம் இருக்கும், எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு என்ன இருக்கோ அதை சாப்பிடும்போது அது முதல்ல உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த அந்த திருப்தி வராது. முதல்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது எல்லா பதார்த்தமும் இருக்கும். சிலப்போ திருவிழா காலத்துல நிறைய பரிமாறுவாங்க, அதை ஃபர்ஸ்டா சாப்பிட்டா எல்லாம் கிடைக்கும். தமிழ்ல கூட சொல்லுவாங்க பந்திக்கு முந்திக்கோம்பாங்க, பந்தியில முந்தினா கிடைக்கும், அப்புறம் ஒண்ணும் கிடைக்காது, ஃபர்ஸ்டா போய் சாப்பிட்றோம். ஆனா வைஷ்ணவ கலாச்சாரம் என்னன்னா எல்லா பக்தருக்கும் சேவை செய்துட்டு மீதி என்ன இருக்கோ அது சாப்பிடும்போது அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் முதல்ல உட்காந்து சாப்பிட்டா கிடைக்காது, முதல்ல உட்காந்து சாப்பிட்டா கிடைக்காது. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு சேவையும், மூத்த பக்தர்கள் உதாரணமா இருக்கக்கூடியவங்க, அப்புறம் பக்தியில ரொம்ப பக்குவமானவங்க, அவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுடைய கருணையாக பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்த மாதிரி வைஷ்ணவ கலாச்சாரம் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. யாருக்கு முதல்ல தீபம் கொடுக்கணும், யாருக்கு முதல் புஷ்பம் கொடுக்கணும், யார் ஸ்லோகம் படிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள், மரியாதை எளிமை பணிவு இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். அப்ப மகாபிரபு கத்துக் கொடுக்குறாரு, முராரி குப்தரே உங்களுக்கு நாம நித்யானந்தர் யாருன்னு காமிக்கிறேன்,
அப்ப இந்த கனவு நித்யானந்த பிரபுக்கு, நித்யானந்த பிரபு வந்து பலராமர் என்று கண்ட உடனே முராரி குப்தர் ஓடி வந்தார். அடுத்த நாள், அடுத்த நாள் காலில் பொழுது விடிந்தோடனே ஓடி வந்து முதல்ல நித்யானந்த பிரபு, மகாபிரபு நித்யானந்த பிரபு அமர்ந்திருந்தாங்க. காலையில பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஜெகநாத தரிசனம் பண்ணிட்டு வந்து பக்தர்கள் சங்கத்துல மகாபிரபு நித்யானந்த பிரபு ஒரு மேடையில் அமர்ந்திருக்காங்க. இந்த முறை முராரி குப்தர் ஓடி வந்து என்ன பண்ணாரு, முதல்ல நித்யானந்தருக்கு நமஸ்காரம் பண்ணாரு, அதுக்கப்புறம் மகாபிரபுக்கு. இந்த முறை மகாபிரபு திருப்தி அடைந்தார். எஸ் கரெக்ட், இதுதான் சரியான முறை. அப்போ நான் கிருஷ்ண பக்தியில பகவானை அடைய வேண்டுமானால், பகவானை அணுகிறது, பகவானை அணுகிறதுக்கே நான் பகவானை அணுகணும்னா, எனக்கு சைதன்ய மகாபிரபு அணுகணும்னா, நான் முதல்ல நித்யானந்த பிரபு அணுகணும். நித்யானந்த பிரபுடைய, நித்யானந்த பிரபு அணுகாம நித்யானந்த பிரபு புறக்கணித்துட்டு என்னால மகாபிரபுடைய கருணையை பெற முடியாது. எனக்கு மகாபிரபுடைய கருணை வேணும்னா த்ரூ நித்யானந்த பிரபு மூலமா தான். அதனால நித்யானந்தபுடைய கருணை இல்லைன்னா மகாபிரபுடைய கருணை கிடைக்கிறது கஷ்டம். அதை வந்து மகாபிரபு உறுதிப்படுத்துறாரு, நித்யானந்த பிரபு என்னிலிருந்து வேறானவர் அல்ல, அவர் எனக்கு மிக, அவர் பலராமர், பலராமரே இங்க நித்யானந்த பிரபு வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் குரு தத்துவம், நித்யானந்த பிரபு வந்து குரு தத்துவம், ஆச்சாரியன் ஜெகத்குரு, அகிலத்துக்கே ஆச்சாரியன் ஜெகத்குரு அவர். அப்போ நித்யானந்த பிரபு பகவான் தான், ஆனால் ஆச்சாரியன் குரு தத்துவமா இருக்காங்க. அப்போ நித்யானந்த பிரபுடைய அனுகிரகம் இருந்தா தான் பகவான், அப்போ குருவுடைய கருணை இருந்தா தான். அதனால எப்பவுமே நம்ம எந்த ஒரு சேவை பண்ண, சின்னதா ஒரு சேவை பண்ணாலும் அதுல முதல்ல குருவிட்ட அனுமதி வாங்கும். இப்போ நம்ம பகவானுக்கு நிவேத்தனம் பண்றோம், கோயில்லையோ அல்லது வீட்லேயோ பகவானுக்கு நிவேத்தனம் பண்ணும்போது முதல்ல குருவிட்ட பிரார்த்தனை பண்ணும், குரு மகாராஜ் எனக்கு எந்த ஒரு அருகதை ஜோக்கியாதா விச்சாரே கிச்சு நகி பாய் தொமாரா காரோனா சாரா, என்னை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு எந்த ஒரு யோகியதையும் கிடையாது, எனக்கு பகவானுக்கு பூஜை செய்வதற்கோ அவரை அபிஷேகம் பண்றதுக்கோ இல்லை அவருக்கு போகாது கொடுத்து சமைச்சு பகவானுக்கு நிவேத்தனம் எந்த ஒரு அருகதையும் கிடையாது. ஆனா உங்களுடைய கருணையால, உங்களுடைய கருணையால நான் இந்த போகா செஞ்சிருக்கேன், இதை நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, பகவானுக்கு நிவேத்தனம் பண்ணும். அப்ப குரு வந்து அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ற. அப்ப எந்த ஒரு சேவை செய்தாலும் அது நாம உச்சாரணம் ஆகட்டும், அதனாலதான் ஓரொரு மாலை சொல்லும் போது குருவுடைய பிரணாம மந்திரம், என்ன சொன்னாலும் குருவோடைய பிரணாம மந்திரம், ஒரு மாலை சொல்ற குரு பிரணாம மந்திரம், உபன்யாசம் பேசுற குருவோடைய மந்திரம், எல்லாமே வயா குரு மூலமா தான், குரு குரு வழியாக குரு மூலமா தான் நம்மளோட சேவை. ஆச்சாரியன் ஒரு ஒரு தூய்மையான சுத்த பக்தருடைய தாமரை திருவடிகளை பற்றி கொண்டு அவருக்கு நாம் சேவனம் செய்யும் போது நம் சேவை குரு மூலமாக பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படுது. டிரான்ஸ்பரண்டல் வயா மீடியா, பகவானுக்கு நமக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறார் ஆச்சாரியன், பெரும் தொடர்பு ஏற்படுத்துகிறார். கிருஷ்ணருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன ஆயிடுச்சு, தற்காலிகமா விலகி போச்சு. நான் எனக்கு கிருஷ்ணர் வேண்டாம், எனக்கு ஆத்மீக லோகம் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணர் வேண்டாம், ஆன்மீக உடல் வேண்டாம், எதுவும் வேணாம் அப்படின்ட்டு இந்த ஜட உலகத்துல வந்துட்டு, இந்த ஜட உலகத்துல வந்து அறியாமையில இந்த உடல் எடுத்துக்கிட்டு பெரும் துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப பகவானுடைய பக்தர்கள் கருணையோடு பகவான் இந்த பூமியில அனுப்புற, பகவானுடைய பக்தர் ஆச்சாரியன்மார்கள் குருமார்களை ரொம்ப கருணையோடு இந்த பூமியில தோன்றி நம்ம அந்த அறியாமையிலிருந்து விடுவித்து நம்மை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு பெரிய இணைப்பாக, ஒரு பெரும் பொறுப்பு. குரு அப்படின்னா ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரும் பொறுப்பு வகிக்கிற ஒரு குரு, சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல குருவா இருக்கிறதுங்க, பெரிய பொறுப்பு. தன்னுடைய சீடர்களை பகவானிடம் அழைத்து செல்லக்கூடிய பெரும் பொறுப்பு விஷய குரு எடுத்துட்டு இருக்கார். நம்மளை எல்லாம் பாவத்திலிருந்து விடுவித்து நம்மளை சேவையில் ஈடுபடுத்தி பல சிந்தனைகள், ஒவ்வொரு சீடருக்கும் பல பல சிந்தனைகள், கருத்து வேறுபாடுகள், முன்பின் முரண்பாடு, புத்தியில குழப்பம், எவ்வளவோ இருக்கு மன குழப்பம், இதெல்லாம் குருவுடைய திருப்பாதத்துல வரும்போது சமாதானாயி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிருஷ்ணன் உள்ள முன்னேற்றம் அடைஞ்சிட்டு குருவுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு நிறைவேற்றுதால். குருமுக பத்மா வாக்கியா சித்ததே கொரியா ஐக்கியா ஆறுனா கொரிகோ மன ஆஷா, குருதேவா உங்க கட்டளை நான் சிறமேற்கொண்டு செய்ய எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படி பிரார்த்தனமும் சாயன் ஸ்துவாம் தஸ்ய யசஸ்திரி சந்தியாம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம், மூன்று முறை குருவை துதித்து பாடுவது, காலையில மதியம் மாலை மூன்று வேளையும் ஆன்மீக குருடைய கருணை வேண்டி பிரார்த்தனை செய்வது. அப்ப குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை, குருவுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணாவுடைய கருணை இல்லை. அந்த குருவுடைய கருணை எப்ப எப்படி கிடைக்குது நமக்கு, கிருஷ்ணாவுடைய அனுகிரகத்தினால கிடைக்கும், குருவுடைய அனுகிரகத்தினால கிருஷ்ணர் கிடைக்கிறார். எந்தக்கும் தொடர்பு இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. எப்படி கிருஷ்ணா தன் கருணையினால தன்னுடைய சுத்த பக்தனை ஆன்மீக லோகத்திலிருந்து அனுப்பிச்சு வைக்கிறார். இந்த சுத்த பக்தன் என்ன பண்றாரு, அவர் கருணையினால நம்மள கிருஷ்ணா அழைச்சிட்டு போறாரு. இதுதான் தெய்வீகமான சம்பந்தம், குருவுக்கும் சீடனுக்குள்ள சம்பந்தம் தெய்வீகமானது, நித்தியமானது.
அதனால ஆச்சாரியனை பைபாஸ் பண்ணி அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு குருவை ஓவர்டேக் பண்ணிட்டு பைபாஸ் பண்ணியோ இல்ல குருவுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியோ அவமதிச்சிட்டோ நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைய முடியாது. கிருஷ்ண உணர்வு கிருஷ்ணரை அடைய முடியாது, மகாபுருடைய கருணை பெற முடியாது. அப்ப யார் ஒருத்தருக்கு மகாபுருடைய கருணை வேணும், யாரு ராதா கிருஷ்ண லீலைகளை புரிந்து கொள்ள முடியும்னா குருவுடைய அனுகிரகம். பலராம் பலராம் நித்யானந்த பிரபு அவருடைய அனுகிரகம் அல்லாம ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாம நம்ம கிருஷ்ணருடைய கருணை பெற்ற முடியாது அப்படிங்கறத இந்த லீலையில மகாபிரபு நமக்கு உணர்த்தினர். முராரிகுப்தரிடம் அவ்வளவு அன்பு, முராரிகுப்தர் தன்னை உணர்ந்த ஆன்மா, ஆனா அவர் மூலமா மகாபிரபு நமக்கு கொடுக்கிற பாடம். முராரிகுப்தர் அனைத்தும் அறிவார், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமன் நித்யானந்த பிரபு முழுமுதற் கடவுள் அனைத்தும் முராரிகுப்தர் அறிவார். அப்ப அவர் மூலமாக முராரிகுப்தரை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டு அவர் மூலமா மகாபிரபு நமக்கு கொடுக்கிற பாடம். என்னைக்குமே எந்த ஒரு சேவை செய்தாலும் முதல் ஆச்சாரியின் இடத்துல பணிவா பிரார்த்தனை பண்ணணும். ஆச்சாரியனுடைய அனுகிரகம் அல்லாது எந்த ஒரு சேவையும் பக்குவமாகாது. நிறைய உதாரணங்கள், நிறைய அனுபவங்கள் வாழ்க்கையில பார்க்கலாம். பக்தியில ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க, ஆனா ஒரு சுத்த பக்தருடைய சங்கத்துல வந்து அவருடைய போதனைகளை படிப்படியா கடைபிடிக்க வரும்போது பக்தியில வெகு சீக்கிரமா உயர்ந்துருவாங்க. தீட்சை வாங்கறதுக்கு முன்னாடி அவங்க செய்த பக்திக்கும் குருவுடைய கருணை பட்டதுக்கு அப்புறம் இன்னும் நல்ல முன்னேற்றம் வரும். அந்த அளவுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கருணை, அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள தயாரா இருக்கோம், குருவுடைய கருணை. அப்ப குருவுடைய கருணை இல்லாது கிருஷ்ணாவுடைய கருணை இல்ல. அப்போ அதனாலதான் நித்யானந்த பிரபுவை முதல்ல நம்ம ஆஃபர் நம்ம நமஸ்காரம் எப்ப கோயில்ல வந்தாலும், நம்ம கோயில்ல வந்த உடனே இதெல்லாம் வைஷ்ணவ கலாச்சாரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு போன உடனே முதல்ல கோயிலுக்கு நமஸ்காரம், அந்த கோயில் இருக்குல்லையா விக்கிரகம் கோபுரம் நேரா உள்ள போக முதல்ல கோயிலுக்கு நமஸ்காரம் பண்ணணும். நான் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கேன் பிரபுபாடு இந்த திருக்கோயில் என் பாதம் படுது அப்படின்னா நான் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும், எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். அதில் முதல்ல கோயில விழுந்து நான் வணங்குறோம், கோயில விழுந்து வணங்கிட்டு அப்புறம் உள்ள வந்தது அங்க இருக்கிற பக்தர்களை வணங்கணும். அங்க வைஷ்ணவர்கள் கோயில சேவை பண்ணக்கூடியவங்க வைஷ்ணவர்களை விழுந்து நமஸ்கரிக்கணும். ஏன்னா அவங்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து பகவானுக்கு சேவனம் செய்யறாங்க. அவங்க ஹிருதயத்துல எப்பவும் பகவான் குடிகொண்டிருக்காரு, ஒவ்வொரு ஜீவனுடைய ஹிருதயத்திலும் கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கார். அப்ப அந்த பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பகவானுக்கு சேவை பண்றாங்க இல்லையா, அதுல முதல்ல கோயில உள்ள நுழைந்த உடனே கேட்டு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, கோயில முதல் நுழைவாயில் மெயின் என்ட்ரன்ஸ், அங்க முதல்ல நமஸ்காரம். ஈவன் நம்ம வீட்டுல கூட நம்ம வீட்டுல பூஜை மண்டபம் திறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அதே மாதிரி கோயில் வரும்போதும் கோயில உள்ள நுழையறதுக்கு முன்னாடி முதல்ல கேட்டு முன்னாடி நமஸ்காரம் பண்ணணும், கேட்டு முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ள வரும். கோயில வந்த உடனே அங்க இருக்கிற வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். பின்ன துஜஸ்தம்பம் கருடஸ்தம்பம் இருக்கு, துஜஸ்தம்பம் கருடாழ்வார் பெரிய திருவடி கருடாழ்வார் அவருடைய அனுகிரகம். ஏன்னா அவர் எப்பவும் தயாரா இருக்கார் பகவான் சேவைக்காக. அப்ப அந்த வைஷ்ணவ ஆச்சாரியன் வைஷ்ணவர் ஆழ்வார் கருடாழ்வார் அவருடைய கருணையை வேண்டி நம்ம பிரார்த்திக்கணும். கருடருடைய சன்னிதியில நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ள போய் ஆச்சாரியனுடைய திருவடிகள் ஸ்ரீல பிரபுபாதர். இப்ப நம்ம இஸ்கான் கோயில வந்தா முதல்ல மெயின் கேட்டுக்கு வந்தோம், கேட்டுல உள்ள முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணோம். அப்புறம் கோயில் காம்பவுண்டுக்குள்ள வந்தோடனே அங்க வைஷ்ணவர் இருக்காங்க அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணோம். அப்புறம் கொடிக்கம்பம் இருந்தது அங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணோம். அதுக்கப்புறம் உள்ள வந்தவொடனே அங்க ஆச்சாரியன் பிரபுபாதர் இருக்காரு அவருக்கு நமஸ்காரம் பண்ணோம். அப்படி எல்லாம் பிரபுபாதர்களை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் ஆல்டர்ல போய் அங்க நமஸ்காரம் பண்ணோம். அப்போ பெரிய ஆல்டர் இருக்கும், சில கோயில்ல மூணு ஆல்டர் இருக்கும், ராதா கிருஷ்ணர் இருப்பாங்க, ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா இருப்பாங்க, கௌரி நிதா இருப்பாங்க. சில கோயில ஒரே ஆல்டரா இருக்கும், ஒரே ஆல்டரா இருந்தா நம்ம ஒரே நமஸ்காரம் பண்ணிடலாம். மூணு ஆல்டரா இருந்தா மூணு முறை விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். முதல்ல அதுலயும் ஹையர்க்கி இருக்கு, அதுல என்ன பண்ணணும், முதல்ல கௌரங்கர் நித்யானந்தருக்கு நமஸ்காரம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜெகநாத் பலதேவ் சுபத்ராவுக்கு, அப்புறம் ராதா கிருஷ்ணருக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டா ராதா கிருஷ்ணருக்கு போய் நமஸ்காரம் பண்ணும். முதல்ல இவங்களுடைய கருணை எல்லாம் பெறணும், முதல்ல கோயிலுடைய மகிமை அறிந்து கோயிலுக்கு நமஸ்காரம் செய்வது, அந்த தாமம் அந்த கோயில் இருக்கக்கூடிய தாமம், எங்கெல்லாம் இஸ்கான் டெம்பிள் இருக்கோ அது தாமம், அது பகவான் நித்தியமா வாசம் செய்யறாரு. ஆச்சாரியன் வந்து பகவானை பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. அப்ப தாமத்துக்கு நமஸ்காரம் பண்ணோம், அப்புறம் அங்குள்ள வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்ணோம், அதுக்கப்புறம் கொடிக்கம்பத்துல கருடாழ்வாருக்கு நமஸ்காரம் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆச்சாரியனுடைய திருவடிகளை வந்து பிரார்த்தனை பண்ணோம், அப்புறம் ஆச்சாரியனுடைய திருவடிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயில உள்ள விக்கிரகங்களுக்கு, அதுல கூட முதல்ல கௌரணி தாய், அதுக்கப்புறம் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா, தென் ஃபைனலி வீர் ஆஃபர் அவர் பிரேயர்ஸ், நம்முடைய பிரார்த்தனை கடைசியா ராதாகிருஷ்ணுடைய திருவடிகள். அதுவும் விக்கிரகத்தை தரிசனம் பண்றதுக்கும் ஹாயாரிக்கு, அதுலயும் வைஷ்ணவ கலாச்சாரம் இருக்கு. அதுலயும் வந்து அதுலயும் ஒரு எட்டிக்கேட் என்னன்னா, முதல்ல பகவானுடைய முகத்தை தரிசிக்கூடாது, பாதத்தை திருவடியிலிருந்து பகவானுடைய பாதத்தை சேவிக்கணும். பாதத்திலிருந்து கொஞ்சம் மேல அவருடைய தொடைகள்,
அதுக்கப்புறம் அவருடைய இடுப்பு, அதுக்கப்புறம் மார்பு, அதுக்கப்புறம் தோள்கள், அதுக்கப்புறம் முகம், அப்படி ஒரு ஒரு பார்ட்டா எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க, பகவான் எந்த மாதிரி ஆடை உடுத்திருக்காரு, எந்த மாதிரி அலங்காரம் பண்ணாங்க, அவர் தாமரை பாதங்கள்ல துளசி எப்படி அழகா இருந்தது, அவர் பாதங்கள் எப்படி அழகா இருந்தது, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தரிசனம் பண்ணி அண்ணா அதுக்கப்புறம் ஃபைனலா பகவானுடைய முகத்தை தரிசனம் பண்ணும். நேர போய் முகத்தை தரிசனம் பண்ணக்கூடாது. ஆனா குந்தி தேவி என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாங்க, ரொம்ப அழகான ஒரு லீலை அது, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு லீலை. நம பங்கஜனாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜ ஆங்கிரியே. குந்தி தேவி முதல்ல நமஸ்காரம் அவருடைய நாபிக்கு சொல்றாங்க. என்ன அது முரண்பாடா இருக்கே, முதல்ல நம்ம என்ன படிச்சோம், இவ்வளவு நேரம் பகவானுடைய பாதத்துல நமஸ்காரம், முதல்ல நம்ம நமஸ்காரம் செலுத்துவது பகவானுடைய பாதத்துல. ஆனா குந்தி தேவி என்ன சொல்றாங்க, பகவானுடைய நாபிக்கு நமஸ்காரம். இது சரியா தப்பா பக்தர்கள் சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஏன் குந்தி தேவி பகவானுடைய பாதத்துல நமஸ்காரம் செய்யாம அவங்க நாபியில இருந்து ஆரம்பி, நம பங்கஜ நாபாய தாமரை பூ மிருது தாமரை பூ போட்டு மிருதுவாக நாபி உடையவரே, நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே தாமரை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பவரே, நம பங்கஜ நேத்ராய தாமரை போல அகண்டு விரிந்த பரந்த கண்கள் காதுவரை நீண்ட கரங்களை உடையவரே தாமரைதல் போல, நமஸ்தே பங்கஜாங்கி தாமரை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதங்களை உடையவரே. கடைசியாத பாதம் சொல்றாங்க. ஆனா நம்ம வைஷ்ணவ கலாச்சாரம் என்னன்னு படிச்சோம், முதல்ல பாதத்துக்கு பிரார்த்தனை செய்யணும் பகவானுடைய பாதத்துக்கு. எதனால குந்தி தேவி பாதத்துக்கு பண்ணாம அவங்களுடைய வயிற்றுக்கு பிரார்த்தனை செய்யறாங்க, யார் கரெக்டா சொல்றாங்க, சரியா சொல்றவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். புரியலையே, இல்ல அது இல்ல, சரி கிருஷ்ணா, சரி யார் கரெக்டா சொல்றாருன்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஓகே, யார் அது சொன்னது, செல்வி மாதாஜி ரொம்ப நன்றி, கரெக்டான பதில். குந்தி தேவி கிருஷ்ணாவுடைய அத்தை, அப்போ கிருஷ்ணாவுடைய அத்தையா இருந்ததுனால குந்தி தேவிக்கு பகவான் மேல வாத்சல்ய பாவம். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவரு குந்தி தேவி முன்னாடி வரும்போது அவர் குந்தி தேவியுடைய பாதத்தை விழுந்து வணங்குறார். கிருஷ்ணா ஹி வில் ஃபீல் ஹர்ட், எஸ் கிருஷ்ணாவுக்கு வந்து ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆயிடும், ஐயோ இவங்க என் காலில் விழுறதா, இப்ப நான் போய் அத்தை காலில் விழணுமா, அத்தை என் காலில் விழணுமா, நான் தான் அத்தை காலில் விழணும், அத்தை என் காலில் விழக்கூடாது. இவந்தும் கிருஷ்ணா பரம புருஷோத்தமனாக இருந்தாலும் அவர் பரம புருஷோத்தமன் முழுமுதற் கடவுள் தான், அது குந்தி தேவிக்கு தெரியும், கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு குந்தி தேவிக்கு தெரியும். கிருஷ்ணா என் மருமகன் அல்ல, இந்த குழந்தை இவர் வந்து இந்த இவர் இருக்காருலே கிருஷ்ணா, இவர் என் இவர் வந்து இவர் வந்து முழுமுதற் கடவுள். அதனாலதான் முதல் பிரார்த்தனையிலே சொன்னாங்க அவங்களுடைய பேர்ல, குந்திமனுடைய பிரார்த்தனையில் முதல் பாடலே சொல்றாங்க, நமஸ்தே புருஷம் ஆத்யம், நமஸ்தே புருஷம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலப்யம் சர்வபூதானாம் அந்தர் பகீரவஸ்திதம். புருஷம் ஆத்யம், கிருஷ்ணா நீங்க ஆதி புருஷன், நீங்க சாதாரண நபர் அல்ல, நீங்க என்னுடைய மருமகனோ என்னுடைய பிள்ளைகளுடைய நண்பர்களோ நண்பனோ இல்ல உறவினரோ அல்ல, நீங்க ஆதி புருஷன். நமஸ்தே புருஷம் ஈஸ்வரா பரமேஸ்வரன், இந்த அகிலத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஈஸ்வரா ஈஸ்வரம் பரம் அல நமஸ்தே புருஷம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதியை பரம், இந்த உலக இந்த இயற்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் உயர்ந்தவர் பரம் பரம் தாமன். அலக்ஷம் சர்வபூதானாம் எல்லா ஜீவனுக்கு உள்ளும் இருக்கிறார் புறம் இருக்கிறார் அந்தர் பகீரவஸ்திதம், எல்லா ஜீவனுக்கு உள்ளேயும் இருக்காரு வெளியிலும் இருக்காரு. அப்ப குந்தி தேவிக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணா பகவான். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாங்க, குந்தி தேவி முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்றார். ஏன், யத்யதாதரதி சிரேஷ்ட தத்த தேவோதரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்தது. ஒரு பெரிய மனுஷன் எத்தகைய செயலை தீர்மானிக்கிறானோ அது எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப கிருஷ்ணா வந்து எல்டரி பீப்புளுக்கு வயதுல முதிர்ந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணரே நமஸ்காரம் பண்ணல நம்மையாப்பா நமஸ்காரம் பண்ணணும், அது நம்மள மாதிரி உள்ளவங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குவோம், கிருஷ்ணர் என்ன குந்தி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணறே அப்ப நம்மையா பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா, நம்மையா பண்ணணும், கிருஷ்ணாவே பண்ணலையே, அந்த மாதிரி ஒரு க்வெஸ்டின் வந்துடும். கிருஷ்ணா தெரியும், கிருஷ்ணாவுக்கு நல்லா தெரியும், நம்மள மாதிரி பின்னாடி நிறைய பேர் கிருஷ்ண பக்தர் சொல்லிட்டு இருப்போம்.
அதனால கிருஷ்ணா என்ன பண்ணாரு, குந்தி தேவியோட பாதத்தை தொட்டு வணங்குறாரு. குந்தி தேவிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான், பட் ஆனா வாசல்ய பாவத்தினால அதை ஏத்துக்கிறாங்க. சில அப்ப நாரத முனிவர் பாதத்துல விழுந்து வணங்குறாரு, நாரத முனியோட பாதத்தை விழுந்து வணங்கினாரு, யுதிஷ்ட மகாராஜோடைய பாதத்துல விழுந்து வணங்குறாரு, விதுருடைய பாதத்தை தொட்டு வணங்குறாரு, வேற யாரு, சுதாமாவுடைய பாதத்துக்கு பூஜை செய்தாரு. இவங்க எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் பகவான். ஆனா கிருஷ்ணா அந்த மனித குலத்துடைய தர்மம், நான் இப்ப மனித ரூபத்தில் இருக்கேன், அப்ப அந்த தர்மத்தை நான் செவ்வனைப்பேன். எல்லாத்துலயும் கிருஷ்ணா பெஸ்ட் எக்ஸாம்பிள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா, மிகச்சிறந்த உதாரண புருஷோத்தம்னா இருக்க. அப்ப குந்தி தேவி என்ன பண்ணிட்டாங்க, இப்போ சரி கிருஷ்ணா என்னுடைய மருமகன்கிற என்னுடைய மருமகள் மருமகங்கிற கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்காரு, ஆனா அதை பர்ஃபெக்டா பண்றாரு. எப்படி, நாடக மேடையில நடிகர் நடிக்கிற மாதிரி. அது அடுத்த பிரார்த்தனை சொல்றாங்க, மாயா ஜமனிகா ஜன்னம் ஐயா தோஷதம வியம் நடோ நாட்டியதரோ தித்யா, ஸ்லோகம் மறந்துருச்சு, நடோ நாட்டியதோதித்யா, சரி டக்கு ஞாபகம் வரல, மாயா ஜமனிகா சன்யம் அஜ்ஞா தோஷதம் அவ்யயம் நடோ நாட்டியதரோ, ஓகே சால் ரைட். யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க, நடோ நாட்டியதரோ அந்த பிரேயர் மட்டும் கேட்டேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, குந்தி தேவி சொல்றாங்க, இந்த பகவான் இருக்காரு, அவர் நாடக நடிகை, ஒரு நாடக மேடையில் ஒரு நடிகனை போல, அவர் அப்படி பர்ஃபெக்டா இந்த கதாபாத்திரம் பண்றாங்க. இவர் வந்து பகவான் தான், எனக்கு மருமகங்கிற பாத்திரத்தை பண்ணுறாரு, அதனால என் பாதத்தில் விழுந்து வணங்குறாரு, என்னால ஒண்ணும் செய்ய முடியல, நான் வாசல்ய பாவத்தில் அதை ஏத்துக்கதான் செய்யறேன். அதனால இப்ப நான் வந்து பிரார்த்தனை பண்ணணும் கிருஷ்ணர் முன்னாடி. அப்போ நான் போய் கிருஷ்ணர்கிட்ட, ஓ தாமரை பாதத்தை போன்ற தாமரை பூ போல மிருதுவான பாதத்தை உடையவரேன்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப சங்கடமாயிடும். ஐயோ குந்தி தேவி போய் என் பாதத்தை பிரார்த்தனை பண்றாங்களே, இது எவ்வளவு பெரிய குற்றம், அவங்க அத்தை இல்லையா, என் வயதுலோட பெரியவங்களாச்சு, என் மேல என் அம்மா போல, எனக்கு வசுதேவர் தேவகி போல குந்தி தேவி, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றாங்க, கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப கிருஷ்ணருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டான்னு குந்தி தேவி நம பங்கஜனாபாய அவங்க நாபில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் உயர்ந்த பக்தர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை. அப்ப நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும், பகவானுடைய பாதத்திலிருந்து ஆரம்பிக்கும், பகவானுடைய பாதத்திலிருந்து பிரார்த்தனை செய்யணும். அந்த மாதிரி எட்டிக்கேட்டா தான் மரியாதை. வைஷ்ணவ கலாச்சாரம் பகவானுடைய பாதத்துக்கு பிரார்த்தனை செய்து, அவருடைய நாபிக்கு பிரார்த்தனை செய்து, அவருடைய தோள்களுக்கு பிரார்த்தனை செய்து, அவருடைய கண்களுக்கு பிரார்த்தனை, முகத்துக்கெல்லாம் பிரார்த்தனை, இப்படி எல்லா பிரார்த்தனையும் செய்யணும். இப்படி ஒரு பிரார்த்தனையை செஞ்சுட்டு முதல்ல நமஸ்காரம், முதல்ல நமஸ்காரம், நான் மம அகங்காரம், கிருஷ்ணா எனக்கு அகங்காரம் கிடையாது, என்ன உங்க சேவகனா ஏத்துக்கங்க அப்படின்னு முதல்ல நமஸ்காரம். பிரபுவா இருந்தா சாஷ்டாங்க நமஸ்காரம், மாதாஜி தான் பஞ்சாங்க நமஸ்காரம், அப்படி அஞ்சு வளைவு உடம்புல. பிரபுவா இருந்தா சாஷ்டாங்கமா தண்டம் தரையில் விழுந்தது போல நமஸ்காரம் செய்துட்டு, முதல்ல நமஸ்காரம், அப்புறம் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை கூட உயர்ந்த பிரார்த்தனை, பெரும் பக்தர்கள் செய்த பிரார்த்தனை, பிரம்மதேவர், பிரம்ம சங்கீதா, இப்ப நம்ம கோயில்ல போய் பகவானை தரிசனம் பண்ண பிரம்ம சங்கீதா, அப்புறம் குந்தி மாறனி பிரார்த்தனை, பீஷ்மஸ்துதி, பிரகலாத ஸ்துதி, துருவஸ்துதி, இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய பிரார்த்தனை, பகவானே நான் நல்லா பக்தி செய்யணும், என் மனது நல்லா இருக்கணும், நான் தொடர்ந்து கிருஷ்ணனோட முன்னேற்றாடினும், இதுதான் உண்மையான பிரார்த்தனை, இந்த மாதிரி பிரார்த்தனை செய். அதுக்கப்புறம் பக்தர்கள்ல வந்து பலவிதமான தரமான பக்தர்கள் இருக்காங்க, அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட தேவைகளை கூட வேற வழி இல்லை, அவங்களுக்கு வந்து முழுமையாக பகவானை சரணாகதி செய்யாதவங்க பௌதிகமான பிரார்த்தனை செய்யலாம். அது கேட்கறதுக்கு பகவான்கிட்ட கேட்டலாம், யார்கிட்டயோ போய் தேவதைகிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு அது பகவான்கிட்ட, பகவான் எனக்கு இதை நடத்தி கொடுங்க, அது அவசியம் ஒண்ணும் இல்லை. பகவான் தெரியும், அனைத்தும் அறிவார், அவரின்றி எதுவும் நடக்க, அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்க போறதில்லை. அதனால இதெல்லாம் நம்ம வந்து வைஷ்ணவ கலாச்சாரம் தெரிஞ்சுக்கணும். பகவான் மடி வந்து நமஸ்காரம் பண்ணணும், அதுக்கு முதல்ல ஆச்சாரியன், அதுக்கப்புறம் பகவான், நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்யணும், கோயிலை சுற்றி வளம் வர்றது, சரணாமிர்தம் வாங்கி பருகிறது, சடாரி வாங்கும்போது தலையில வந்து மாதாஜினா தலையில சாரி போட்டுக்கிறது, பிரபுனா தோல்ல உள்ள துண்டு எடுத்துட்டு அப்படி பவ்யமா குனிந்து சடாரி பெற்றுக்கிறது, பணிவு தான். இது மாதிரி பணிவு பணிவு பணிவுனாலதான் நம்ம பக்தராக பகவான் மடி வந்து பணிவாக இருக்கு. விக்கிறதுக்கு முன்னாடி உரத்த குரல்ல பேசுறது, சண்டை போடுறது, சத்தம் போடுறது, திட்டுறது,
மற்றவங்களை புகழ்றது, விக்கிரகம் முன்னாடி மற்றவங்களுக்கு நமஸ்காரம் பண்றது, இதெல்லாம் அபராதம். சேவா அபராதம், விக்கிரக அபராதம். கோயிலில் வந்து பகவான் முன்னாடி இன்னொருத்தரை புகழ்றது, பகவான் முன்னாடி இன்னொருத்தருக்கு நமஸ்காரம் பண்றது, பகவான் முன்னாடி சண்டை போடுறது, பகவான் முன்னாடி வாக்குவாதம் செய்யறது, சவுண்டா குயரை உரத்தி குரலை உயர்த்தி பேசுறது, இதெல்லாம் ஒருபோதும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வீட்டில் ஆல்டரில் திறக்கும் போது மணி அடிச்சுட்டு வெளில, வீட்லேயும் கோயிலையும் எப்பவுமே கர்ப்ப கிரகத்தை நுழையிறதுக்கு முன்னாடி மணி அடிச்சு ஓசை எழுப்பிட்டு முதல்ல அங்குள்ள விக்கிரகத்துக்கு பிரார்த்தனை பண்ணணும். அது ராதாகிருஷ்ண விக்கிரகமா இருந்தா, ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்மதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே தப்த காஞ்சன கௌரங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே பிரார்த்தனை செய்து அப்புறம் ஆல்டர் குழப்பம். அதே மாதிரி ஜெகநாத் பலதேஸ்வர பத்திரம்னா, நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரபியாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நமஹா அப்படி பிரார்த்தனையை செலுத்திட்டு அப்புறம் உள்ள போய் பகவானுக்கு சேவை செய்யறது. இதெல்லாம் எட்டிக்கெட். அப்படி இது மகாபிரபு கத்துக் கொடுக்குறாரு. முராரிகுப்தர் புரிஞ்சுட்டாரு, நான் நித்யான பிரபுக்கு நமஸ்காரம் பண்ணா மகாபிரபு போய் முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டேனே, அது மகாபிரபு திருப்தி தர. அதனால பகவானுக்கு நம்ம நமஸ்காரம் செய்யறதுக்கு முன்பாக இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிருக்கணும், பக்தர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிருக்கணும், முறையாக அதை வந்து அந்த அந்த பரம்பரா மூலமா வந்து அப்புறம் பகவானுக்கு நமஸ்காரம் செய்வார். இதை வந்து முராரி குப்தர் மூலமா மகாபிரபு நம்ம கத்துக் கொடுத்தார். அதே போல மகாபிரபு ஒரு நாள் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரும்போது, தேவானந்த பண்டிதர்னு ஒரு பிராமணர், தேவானந்த பண்டிட், இது ஒரு அழகான லீலை. தேவானந்த பண்டிதர் மூலமா பகவான் நமக்கு இனி ஒரு பாடம் கற்பிச்சு கொடுக்கிறார். தேவானந்த பண்டிதர் ரொம்ப நல்லா பாகவத கதைகளை பேசுவார், பாகவத சத்தா பாகவத சத்சங்கம் பண்ணுவார். அவர் பாகவதம் நல்ல பண்டிதன், பெரும் பண்டிதன் கூட, உயர்ந்த குலம் பிராமண குலத்துல பிறந்திருந்தாரு, பாண்டித்யம் இருக்கு, நல்ல ஸ்லோகம்லாம் படிக்கிறது, வெரி எக்ஸ்பர்ட் அவர் பாகவதம் பேசுறது. அப்போ நிறைய பேர் அவர்கிட்ட பாகவதம் கேட்க வருவாங்க. தேவானந்த பண்டிதர் புலினா கிராமம், புலினா கிராமத்துல அவர் வீடு, அங்க பாகவதம் கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூர் அந்த வழியா போனாரு, பாகவதம் நடக்கிறத கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதுல போய் கலந்துக்கணும். ஏன்னா பக்தர்கள் எப்பவுமே பாகவதம் கேட்கறதுல ரொம்ப, பாகவதம் புராண மமலம் பிரேம புமர்த்தோ மகான் வைஷ்ணவானாம் இதான் பிரியம், பாகவதம் அப்பழுக்கற்ற தூய்மையான புராணம், வைஷ்ணவருக்கு மிக பிரியமானது. எங்கு பாகவதம் நடந்தாலும் பக்தர்கள் உடனே போய் உட்கார்ந்து, தூய்மையான பக்தர்கள், களங்கம் இல்லாத பக்தர்களுக்கு பாகவதம் கேட்ட மாத்திரத்துல அது தொடர்ந்து கேட்கணும், அங்க பாகவத கதைகளை பேசுறாங்க அப்படியே தங்களை மறந்து அங்க உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி நம்மள என்ன பண்ணுவோம், பாகவதம் பேச ஆரம்பிச்சோன்னே அப்படியே டைம் ஆக கொஞ்சம் நெளிய ஆரம்பிப்போம். அப்படி நெளிஞ்சு அப்புறம் டைம் பார்த்து, அப்புறம் பேசுறவங்களை பார்த்து, அப்புறம் அங்க பார்த்து இங்க பார்த்து, அப்படியே பேசுறவங்க புரிஞ்சுக்கணும், ஓகே இதோட நிப்பாட்டிடணும் கிளாஸ், இதுக்கு மேல போனா பேசுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க, கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால நிப்பாட்டிடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன நடந்தது, தேவானந்த பண்டிதர் பாகவதம் பேசும்போது ஸ்ரீவாஸ்தவர் அங்க வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்க, அவர் கிருஷ்ணனுடைய லீலைகள்ல வந்து பேச ஆரம்பிச்சாரு. அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் உள்ள ஸ்லோகத்தை கேட்ட உடனே, பாகவதத்துல கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றிய ஸ்லோகம் கேட்ட உடனே ஸ்ரீவாஸ்தவனுடைய கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர் வந்து, உடம்பெல்லாம் மயிர்குத்திட்டு நாவெல்லாம் தழுதழுத்து, கிருஷ்ணா 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 அப்படி பெரும் கூச்சல் போட்டு அந்த தரையில உருண்டு பரண்டு அழுதாரு, சிரித்தாரு, தலையில உருண்டு பரண்டு அப்படியே மயங்கி போயிட்டார். பரம பக்தியினுடைய பரம உன்னதமான நிலை பிரேமம், அதை வெளிப்படுத்தினார். பாகவத ஸ்லோகம் கேட்ட உடனே ஸ்ரீவாஸ்தவகுராவுக்கு பகவான் மேல பிரேமம் ஏற்பட்டது. ஆனா தேவானந்தருடைய சீடர்களை என்ன பண்ணிட்டாங்க, யார் இந்த ஸ்ரீவாஸ் இப்படி பைத்தியகார தரமா பாகவதம் நம்ம குரு பாகவதம் பேசிட்டே தரையில உண்டு போறாரு, அப்படி பிடிச்சு அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. ஸ்ரீவாஸ் தாக்குறாவ அப்படி ஒரு கையும் காலையும் பிடிச்சு தேவானந்தருடைய சீடர்களை தூக்கி வெளியில போட்டாங்க சபைக்கு வெளியே. இவ்வளவு நடக்குது, தேவானந்தர் அமைதியா உட்கார்ந்துருந்தார், ஒண்ணுமே பேசல. ஸ்ரீவாஸ் தாக்குற கொஞ்சதுக்கு அப்புறம் நினைவுக்கு வந்தாரு. நினைவுக்கு வந்தோடனே அவருக்கு ரொம்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஒரு ஷை ஆயிடுச்சு, சே நான் என்னை கட்டுப்படுத்திக்காம போயிட்டேனே, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க வேண்டாமா, இவ்வளவு பேர் சபையில அவங்க பாகவதம் பேசுறாங்க, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம சத்தம் போட்டு அந்த சபையில ஒரு தொந்தரவு பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வேதனை பண்ணிட்டு அப்படியே தன்னுடைய அந்த ஆதங்கத்துல அப்படியே போயிடுறாரு. ஆனா அவர் வந்து பக்தியின பரமசனை தன்னை அறியாமல் அதை வெளிப்படுத்திட்டாரு. பரம உன்னதமான பக்தர் அவர், கிருஷ்ண பாகவத ஸ்லோகம் கேட்ட மாத்திரத்துல அவருக்கு அந்த பிரேமம் ஏற்பட்டது. அது அவருடைய தூய்மையான பக்தருடைய அந்த அவருடைய அந்த பரவச நிலை, பக்தியுடைய பரவசத்தினால கிருஷ்ண மேல உள்ள அன்புனால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல அவர்னால. ஆனா இது என்ன ஆயிடுச்சு, தேவானந்தோட சீடர்கள் வந்து பெரும் குற்றம் பண்ணாங்க,
ஸ்ரீவாசோட நிலை அறியாம அவர் தூக்கி வெளியே போட்டாங்க. இத பார்த்தும் தேவானந்தர் ஒண்ணுமே பேசல, அமைதியா இருந்தார். அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூராவுக்கு பெரும் குற்றம் செய்து விட்டார்கள். அவருடைய தூய்மையான ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய தூய்மையான களங்கம் இல்லாத பக்தி, கள்ளம் கபடம் இல்லாத தூய்மையான பக்தியை உணராத இந்த வரட்டு தத்துவம் பேசுற தேவானந்தரும் அவருடைய சீடர்களும் அவருக்கு அபராதம் செஞ்சாங்க. இப்படி ஒரு நாள் நடந்தது. ஸ்ரீவாஸ் தாக்கூரும் அமைதியாக இருந்து போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு மகாபிரபு அந்த தெருவில் கீர்த்தனை பாடிட்டு வர தன் சகாக்களோடு சீடர்களோடு சகாக்களோடு கீர்த்தனை பாடி வந்தாங்க. அப்போ தேவானந்தர் ஒரு வீட்டு முன்னாடி உட்கார்ந்துருந்தார். அப்போ மகாபிரபு சொல்றாரு, யார் இந்த தேவானந்தா? அவர் காதில் படுற மாதிரி சொல்றாரு, யார் இந்த தேவானந்தா? என்ன தகுதி இருக்கு அந்தாலுக்கு பாகவதம் பேசுறதுக்கு? பாகவதம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? பாகவதம் என்ன சொல்லுதுன்னு அவருக்கு தெரியுமா? சும்மா உயர்ந்த குல பிறப்பும் பாண்டித்யமும் சமஸ்கிருதம் அல்ல பாகவதம் படிப்பதற்கு தகுதி. பாகவதம் படிக்க வேண்டும் என்றால் எளிமையும் பணிவும் பக்தருடைய சங்கத்திலிருந்து படிக்கணும், பக்தர்கிட்டிருந்து கேட்கணும். பாகவதத்துடைய ஒவ்வொரு பக்கமும் வைஷ்ணவருடைய தெய்வீகமான குணங்களும் பக்தருடைய மகிமைகளும் பக்தித்தனுடைய மகிமையும் சொல்லுது. ஆனால் தேவானந்தா சும்மா வரட்டு தத்துவம் பேசிட்டு இருக்க, என்ன அவருக்கு பிரேமம் இருக்கு கிருஷ்ணர் மேல? வரட்டு தத்துவம் பேசிட்டு இருக்க, டிரை பிலாசபி. ஒரு நாளும் இந்த தேவானந்தரால ஒரு நாளும் பாகவதத்துல ஒரு ஸ்லோகத்துல ஒரு வரி கூட அவரால் ஒரு வார்த்தை கூட அவரால் புரிஞ்சுக்க முடியாது. ஸ்ரீவாஸ்தவராக பெரும் குற்றம் செய்தனால் மகாபிரபு கடிந்து கொண்டார் தேவானந்தர். என்ன என்ன யோகிதை இருக்கு ஒரு பாகவதம் படிக்கிறது? பாகவதம் பறக்கிய பாகவதஸ்தானே, புஸ்தக பாகவதம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணணும். பக்தர் பாகவதற்கு சேவனம் செய்யாம புஸ்தக பாகவதுடைய ஒரு வரியை ஒரு வார்த்தை ஒருத்தரால் புரிஞ்சிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது தேவானந்தா ஸ்ரீவாசுக்கு பெரும் குற்றம் செய்து விட்டார் அப்படின்னு அவர் கண்டித்துக் கொண்டார். மகாபிரபு கண்டி எச்சரித்தார். உனக்கு என்ன, உனக்கு பாகவதத்துல பாகவதத்துடைய சாரம் கிருஷ்ண பிரேமம், பாகவதம் படித்தால் ஒரு கிருஷ்ணன் மேல அன்பு ஏற்படணும், ஆனா உனக்கு வரலையே. ஏன் வரல? நீ பேசுறது கூட ட்ரை பிலாசபி, வரட்டு தத்துவம் தான் பேசிட்டு இருக்கு. எவ்வளவு பிறவி எடுத்தாலும் உனக்கு வராது, உனக்கு கிடைக்காது. மகாபிரபு எல்லோருக்கும் தன் கருணையை கொடுத்தார். ஆனா யாரு அபராதம் செய்யறாங்களோ மகாபிரபு அவர்களை மன்னிக்க மாட்டார், அபராதிகளை மன்னிக்க மாட்டார். அப்ப தேவானந்தர் ஸ்ரீவாசுக்கு அபராதம் பண்ணால மகாபிரபு மன்னிக்கல, கண்டிச்சார். தேவானந்தருக்கு புரியல, என்ன ஏன் இந்த கௌரங்கரன் எப்படி திட்டுறாரு, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி? ஸ்ரீவாசத்துக்கு அன்னைக்கு சபையில கூச்சம் போட்டாரு, என்னுடைய சீடர்களை தூக்கி வெளியே போட்டாங்க, இது ஒரு பெரிய குற்றமா? ஏன் நிம்மா இப்படி பேசுறது, நிம்மா இப்படி ஏன் கௌரங்கர் இப்படி சொல்றாரு, என்ன ஒன்று புரியல அவருக்கு. ஏன்னா புரியாது, காரணம் அவர் பேசுறதுல வரட்டு தத்துவம், வைஷ்ணவருடைய தெய்வீகமான குணம் என்ன, அவங்க மகிமை என்ன, பகவானுக்கு எவ்வளவு பிரியமானவங்க, பாகவதம் வைஷ்ணவருடைய மகிமையில எவ்வளவு அழகா சொல்லுது அவர் புணர முடியும். ஏன்னா அவர் வெறும் பாண்டித்யத்தை வச்சுக்கிட்டு வரட்டு தத்துவம் பேசுனாலும் அவர் பாகவதத்துல புரிஞ்சுக்க முடியல. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புலினா கிராமத்துக்கு ஒரு வைஷ்ணவர் வந்தார், பக்ரேஸ்வர் பண்டிதர். ஒரு பெரும் பக்தர், மகாபிரபுக்கு மிக பிரியமான நெருக்கமான சகாக்கள் ஒருத்தர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எப்பவுமே வக்ரேஸ்வர் பண்டிதர் மேல அளவோ அலாதி பிரியம் அன்பும் உள்ளவர். அவர் மகாபிரபு சொல்வர், வக்ரேஸ்வர் பண்டிதர் ஹிருதயத்தில் எப்பவும் கிருஷ்ணர் குடிக்கொண்டிருக்கார், வக்ரேஸ்வர் பண்டிதர்கள் ஹிருதயத்தில் எப்பவும் கிருஷ்ணர் குடிக்கொண்டிருக்காரு. வக்ரேஸ்வர் பண்டிதர் எனக்கு மிக பிரியமான ஒரு பக்தர். வக்ரேஸ்வர் பண்டிதருடைய குவாலிட்டி என்னன்னா, அவர் நல்ல கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுவர். மகாபிரபு முன்னாடி வந்து மகாபிரபு சந்தோஷப்படுறதுக்கு பம்பரம் மாதிரி சுத்தி கீர்த்தனை பாடி நடனம் ஆடுவர். சில நாளைக்கு 48 மணி நேரம், 2 நாள், 3 நாள், 48 மணி நேரம், 76 மணி நேரம் கீர்த்தனை பாடி நடனம் ஆடுவார். நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆடினாலே ஓரமா போய் நின்றுக்கோ, கீர்த்தனை பாடு பக்தர்கள்லாம் வாசிட்டு இருப்பாங்க, கீர்த்தனை பாடுவாங்க, ஒரு 5 நிமிஷம் கை காலி தூக்குவோம், அப்புறம் ஓரமா போய் நிற்கும். இவ்வளவுதான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் கீர்த்தன்ல. ஆனா வக்ரேஸ்வர் பண்டிதர் நடனம் ஆடும்போது 48 மணி நேரம், 76 மணி நேரம் நடனம் ஆடுவார். அப்போ ஒரு நாள் வக்ரேஸ்வர் பண்டிதர் ஓடி வந்து மகாபிரபு பாதத்தை பிடிச்சுக்கிட்டார், மகாபிரபு எனக்கு வந்து ஒரு 10,000 கந்தர்வர்கள் கொடுங்க, கந்தர்வர்கள்லாம் ரொம்ப அழகா பாடுறவங்க, எனக்கு வந்து ஒரு 10,000 கந்தர்வர்கள் கொடுங்க, நான் அவங்க பாடும்போது உங்க முன்னாடி உங்களை மகிழ்விக்கிறதுக்காக தலைகால் குத்திட்டு நடனம் ஆடுறேன். இந்த டான்ஸ் ஆடுறது வந்து தற்பெருமைக்காக அல்ல, பாருங்க நானும் ஆடுறேன் அப்படி இல்லை, நம்ம நடனம் ஆடுறது பகவான் மகிழ்விக்கிறதுக்காக, நம்ம பாடுறது கீர்த்தனம் பாடுறது பகவானுடைய மகிமைகளை பேசுறது பகவானுக்கு சேவனம் பண்றது நடனம் ஆடுறது எல்லாம் கிருஷ்ணன் மகிழ்விக்கிறதுக்காக. அங்க அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோ இருக்கும், ஒரு 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 பொய் கர்வம், ஒரு பொய் அகங்காரம் கர்வம் இருக்கும், ஒரு தற்பெருமை. என்ன மாதிரி யார் கீர்த்தனை பண்ணுவாங்க பாருங்க, நான் எப்படி கீர்த்தனை பண்றேன் பாருங்க, எல்லாரும் இன்னைக்கு பார்க்க போறாங்க. இன்னைக்கு நான் கீர்த்தனை பண்ணும்போது, ஓ பிரபு யூ ஆர் நைஸ் கீர்த்தன் ப்ரோ, வண்டர்ஃபுல் கீர்த்தன் ப்ரோ, வெரி நைஸ் ப்ரோ, வெரி நைஸ் ப்ரோ, அப்படியே உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். எஸ், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்.
அப்புறம் இன்னும் சில சில பிரபு யூ ஆர் ஒண்டர்ஃபுல் கிளாஸ் பிரபு, வெரி நைஸ் கிளாஸ் பிரபு. எஸ் கரெக்ட் பிரபு, யூ ஆர் டூயிங் வெரி நைஸ் டான்ஸ் பிரபு, நோபடி கேன் டான்ஸ் லைக் தட். இதெல்லாம் சொல்லுவோம், அப்படி உள்ளுக்குள்ள அப்படியே ஆனந்தம் இருக்கும். வெளியில நோ 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 இட்ஸ் நாட் லைக் தட் அப்படி வெளியில சொல்லிக்கோ, ஆனா உள்ளுக்குள்ள என்ஜாய் பண்ணுவோம். ஆனா உண்மை என்னது, நான் கீர்த்தனம் பாடுவதோ சேவனம் செய்வதோ நடனம் ஆடுவதோ பகவானை மகிழ்விக்கிறதுக்காக, குருவுடைய திருப்திக்காக, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால பகவானை மகிழ்விக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த மனோபாவத்தை எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கு. நான் ஒரு தகுதியற்ற ஒரு கடைநிலையான ஆத்மா, பகவானுடைய சேவைக்காக என் ஆச்சாரியன் என்ன வந்து ஒரு இந்த ஒரு 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 வீணா போன ஒரு கருவியை கூட ஆச்சாரியனுடைய கருணையினால கிருஷ்ணருக்கு ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. ஆச்சாரியன் எனக்கு அந்த தகுதி கொடுக்கிறார், எனக்கு ஒரு தகுதி ஒன்றும் இல்லை, ஆனா ஆச்சாரியனுடைய கருணையில தான் நடக்குது. அப்ப வக்ரீஸ்வரர் சொன்னாரு மகாபிரபுட்ட, மகாபிரபு எனக்கு ஒரு 10,000 கந்தர்வர்கள் கொடுங்க, அவங்க உங்க புகழ் பாடட்டும், நான் தலைகால் குத்திட்டு உங்க முன்னாடி நடனம் ஆடுவேன். அதுக்கு மகாபிரபு பதில் அளிக்கிறாரு, வக்ரேஸ்வரா நீ எனக்கு ஒரு ரெக்கை மாதிரி, நீ எனக்கு ஒரு ரெக்கை, உனை போல எனக்கு இனி ஒரு பக்தர் இருந்தா அது இனி ஒரு ரெக்கை மாதிரி நான் ஆகாசத்துல பறப்பேன். மகாபிரபு எனக்கு வக்ரேஸ்வரா நீ ஒரு ரெக்கை மாதிரி, எனக்கு உன்னை போல எனக்கு இனி ஒரு பக்தர் இருந்தா, இனி ஒரு ரெக்கை இருந்தா நான் ஆகாசத்துல பறப்பேன், சந்தோஷமா பறப்பேன். அந்த அளவுக்கு மகாபிரபுக்கும் வக்ரேஸ்வருக்கும் அன்பு பரிமாற்றம். அந்த வக்ரேஸ்வர் பண்டிதர் புலினா கிராமத்துக்கு வந்தார், பெரும் பக்தர், மகாபிரபு பிரியமானவர், அற்புதமா நடனம் ஆடுவார்னு ஆயிரக்கணக்கான பேர் அவர் சந்திக்க வராங்க. வக்ரேஸ்வருடைய திருப்பாதங்களை சந்திப்பதும் அவரை தரிசனம் பெறுவதும் அவருடைய ஸ்பர்ஷம் படுவதும் நாம் செய்த பாக்கியம். நம் ஹதயத்துல கலங்கள்லாம் நீங்கி போயிடும், நாம் புனிதம் அடைவோம், நமக்கும் பகவான் மேல அன்பு பிரேமம் ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா, மகா உன்னதமான பக்தருடைய திருவடிகளை சேவிக்கிறது எல்லாம் ஓடி வந்தாங்க. அப்ப என்னைக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, ஒரு தூய்மையான பக்தர்கள் ஆச்சாரியர்களுடைய திருவடிகளை சேவிக்கிறது, குருவர்கள் குருமார்களுடைய திருவடிகளை சேவிக்கிறது, அவங்களுக்கு சேவனம் செய்யறது, அது எல்லா விதமான அர்த்தங்களும் நம்ம விடுவிக்கும். பாகவதம் சொல்லுது, கங்கையில கூட போய் பல முறை குளிச்சாதான் தூய்மை அடைவாங்க, ஆனா சாது லவ மாத்திர வித்தின் பிராக்சர் ஆஃப் செகண்ட் ஒரு சாதுவுடைய கருணை பெற்றால், அவருக்கு சேவனம் செய்தால் பல முறை கங்கையில குளித்த பலனை வெகு சுலபமாக ஒரு வைஷ்ணவ சேவை மூலமா கிடைச்சிருக்கு. வித்தின் செகண்ட்ல பிராக்சர், கண் இமைக்கும் நேரம், கண் இமைக்கும் கண் சிமிட்டும் நேரத்தில் ஒரு வைஷ்ணவருக்கு சேவனம் செய்யும் போது அது கங்கையில போய் பல முறை குளித்தால் கூட அந்த பலன் அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க, எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க வக்ரேஸ்வரர் பண்டித தரிசனம் பண்றதுக்காக. அப்ப எல்லாம் ஓடுறாங்க போறாங்க, தேவானந்தர் பார்த்தார், என்ன என்ன இது, என்ன விஷயம்? அப்போ ஒரு சீடர்கள்லாம் சொன்னாங்க, குரு மகாராஜ் நம்மளுடைய கிராமத்துக்கு வக்ரேஸ்வர் பண்டிதர் ஒரு பக்தர் வராரா, அவர் நடனம் பாடுவாரா, அவர் நடனம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், அவர் டான்ஸ் ஆடும் போது எல்லோருக்கும் பரவசம் ஏற்படுமா, எல்லாரும் பார்க்க போறாங்க. சரி அப்படிதான், என்ன டான்ஸ் ஆடு, நம்மளும் போய் பார்த்து விடுமே, என்ன மாதிரி அவர் டான்ஸ் ஆடுவாரு, என்ன இப்படி அவர் பெருமையா சொல்றாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். தேவானந்தர் வந்தார், வந்து பார்த்தா பெரும் கூட்டம், பக்தர்கள் கூட்டம் அலை போதுதாங்க. அப்போ வக்ரேஸ்வரன் நடனம், வக்ரேஸ்வர் பண்ணித சூரியனை போல தேஜஸ், கண்ணை பிரகாசிக்கும் தேஜஸ், வக்ரேஸ்வருடைய சரீரத்துல அப்படி ஒரு தேஜஸும் அழகும் தாமரை போல கண்ணும் பொன் நிறமும் பம்புற மாதிரி சுத்தி நடனம் ஆடிட்டு இருக்காரு. ஜனங்கள்லாம் இங்கே அங்கேயும் தள்ளுமுள்ளாய் அவர் மேல போய் விழுந்துற மாதிரி போறாங்க. அப்ப தேவானந்தர் என்ன பண்ண, ஒரு பெரிய தடி எடுத்துக்கிட்டாரு, ஒரு மூங்கில் கம்பு, ஒரு பெரிய மூங்கில் கம்பு எடுத்து கூட்டத்தை எல்லாம் விளக்கி விடுறாரு. வக்ரேஸ்வர் பண்டிதர் நடனம் ஆடும்போது அவர் மேல விழுந்துடக்கூடாதுன்னு எல்லா கூட்டத்தையும் விளக்கி விட்டார். விளக்கி விட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி அவரை சுத்தி நின்றுக்கிட்டு அந்த கம்பு வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வர்றாரு, யாரும் வந்து அவர் மேல விழுந்துடக்கூடாது. வக்ரேஸ்வர் நடனமாடி 36 மணி நேரம் நடனம் ஆடி அப்படியே மயங்கி விழுந்துட்டார். கிருஷ்ணருடைய லீலைகளை பாடி பாடி ஆடி ஆடி அப்படி கண்ணில் இருந்து அருவி மாறி கண்ணீர் வந்து அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போய் உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டாய் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன், உடம்பெல்லாம் முத்து முத்தா வேர்வேன். அப்ப தேவானந்தர் என்ன பண்ணாரு, வக்ரேஸ்வரர் தன் மடியில வச்சுக்கிட்டார், வக்ரேஸ்வர பண்டிதர் தன் மடியில வச்சுட்டு அவருக்கு விசிறி விடுறாரு. விசிறி விட்டு அவர் முத்தெல்லாம் வேர்வே முத்தெல்லாம் தொடச்சு விட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு வக்ரேஸ்வர் கண் திறந்தார், கண் திறந்தனா அவர் யார் மடியில இருந்தார், தேவானந்தர். தேவானந்தர் மடியில வக்ரேஸ்வர் இருந்தவொடனே கிருஷ்ணர் மதிர் மஸ்து, உனக்கு கிருஷ்ணருடைய அனுகிரகம் கிடைக்கட்டும்னு சொன்னார். அன்றுதான் தேவானந்தருடைய ஹிருதயத்துல பக்திங்கிற விதை முளைக்க ஆரம்பிச்சது. வக்ரேஸ்வருக்கு சேவனம் செய்தார், அவர் நடனம் ஆடுவதற்கு சேவனம் செய்தார், அவருடைய உடலுள்ள முத்தெல்லாம் வேர்வை முத்தெல்லாம் துடைத்து விட்டு அவருக்கு சேவனம் செய்து தன் மடியில் போட்டுக் கொண்டார். அப்போ அந்த வைஷ்ணவருடைய ஆசீர்வாதம், வக்ரேஸ்வருடைய ஆசீர்வாதம் கிடைச்சது தேவானந்தருக்கு. அப்பதான் பாகவதத்தினுடைய ஓரொரு ஸ்லோகத்துடைய ஓரொரு வாக்கியத்தோட அர்த்தம் புரிய ஆரம்பிச்சது. பின்பு அடுத்த சில தினங்கள்ல மகாபிரபு கீர்த்தனை பாடி வந்தாரு. இந்த முறை மகாபிரபு தேவானந்தர் ஆசீர்வதிச்சார், தேவானந்தா நீ பெரும் பாக்கியம் செய்தாய்,
வக்ரேஸ்வருக்கு சேவனம் செய்ததுனால உனக்கு பாகவத்துடைய ரகசியம் உனக்கு புரியும். கிருஷ்ண பிரேமம்னா என்னது? பாகவத்துடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஸ்லோகம் தூய்மையான பக்தி தோண்டு, ஒவ்வொரு பக்கமும் பாகவதத்துல தூய்மையான பக்தி தோண்டு தான் ஸ்தாபனம் செய்து நீ தூய்மையான பக்தி தோண்ட தான் பேசணும். அப்பதான் உனக்கு கிருஷ்ண மேல அன்பு கிருஷ்ண பிரேமம் ஏற்படும். வைணவர்களுக்கு சேவனம் செய்யணும், அவங்க கருணையை பெறணும், அவங்களுடைய ஆசீர்வாதத்துல பாகவதம் படிக்கணும். அப்ப பாகவதத்துல உங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் வெளிப்படும். தேவானந்தர் மகாபிரபு பாதத்தை பற்றி கொண்டார், மகாபிரபு என்ன மன்னிச்சிருக்க, நான் இன்னைக்கு பெரும் குற்றம் செய்துட்டேன். அப்ப ஸ்ரீவாஸ்தவ கிரவன் மன்னிப்பு கேட்டார். ஸ்ரீவாஸ்தவருடைய பாதத்துல விழுந்து நான் பெரும் தவறு செய்து, ஸ்ரீவாஸ்தவ கூட அதை மறந்தே போயிட்டார் அப்படின்னு நடந்த ஞாபகமே இல்ல அவருக்கு. இதுதான் தூய்மையான வைணவனுக்கான அடையாளம். தனக்கு யாராவது குற்றம் செய்துட்டா அதை மன்னிக்கிறது மட்டும் இல்ல மறந்தே போயிட்டார். இப்படி ஒண்ணு நடந்துதானே ஸ்ரீவாஸ்தவக்கு ஞாபகம், அந்த அளவுக்கு கருணை உள்ளவங்க வைஷ்ணவர்கள். அப்ப ஸ்ரீவாஸ்தவ கூட தேவானந்தரை கட்டி தழுவிக்கிட்டார். ஒரு அழகான ஒரு லீலை தேவானந்த பண்டிதர் மூலமாக மகாபிரபு நமக்கு கத்துக் கொடுக்கிற லீலை. பாகவதம் நாம் என்ன பாகவதத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவத்கீதா பாகவதம் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதல்ல வைஷ்ணவ சேவா, ஒரு குருவோடைய பாதங்களை சன்னடைந்து அவருக்கு பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அந்த பாகவதோட ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்படும், தானா வெளிப்படுத்தப்படும். நம்ம பணிவும் சேவையும் செய்யும்போது பக்தருக்கு சேவனம் இல்லாம பாகவதம் நம்ம புஸ்தக பாகவதம் புரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாகவதன் அருளால் தான் புரிஞ்சுக்க முடியும், இல்லாட்டி புரிந்து கொள்ள முடியாது. ஒரு அழகான ஒரு இந்த ரெண்டு லீலையும் இந்த ரெண்டு அத்தியாயம் நமக்கு அழகான பாடம் கற்பிச்சு கொடுத்தது. வைணவர்களுக்கு முதல் வழிபடணும், அவங்கள தான் நம்ம வர்ஷிப் பண்ணி அவங்க கருணையால தான் நம்ம பாகவதம் பகவத் தத்துவத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஹரே கிருஷ்ணா ஜெய ஸ்ரீ பிரபுபாத்.